என்னடி லேட்டு? நீ திடீர்னு வான்னு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுறது? கிளம்பி வர வேணாமா? சரி, வண்டி எங்க? அது அங்கேயே பார்க் பண்ணிட்டேன். ஆமாம், நீ எப்பவும் தனியாக தானே வாக்கிங் போவ? இன்னைக்கு என்ன திடீர்னு என்ன கூப்பிட்ட? ஒரு பாதுகாப்புக்கு தான். அந்த கிருஷ்ணன் அவனோட ஆளுங்களும் என்னை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாங்க. என் கிட்ட வந்து தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஹே, நீ அவன் கூட வாழணும் தானே எல்லா தியாகத்தையும் பண்ண. இப்போ அவனே வேணான்னா என்னடி அர்த்தம்? இப்போதான் எனக்கு புத்தி வந்திருக்குன்னு அர்த்தம். அவனோட புத்தி தெரியாம இத்தனை நாள நான் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் ஒதுங்கிடணும்னு நினைக்கிறேன். சரி, வா போலாம். ஏ, அங்க பாருடி, நீ சொன்னது கரெக்ட் தான். உன் ஆள் அங்க நிக்கிறான். ஆளுன்னு சொல்ற வேலையை வச்சுக்காத, சைலண்டா வா. கிருத்தி, உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பார்த்துட்டு தான் நானும் போறேன். என் வழியில நீ வராத ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளு கிருத்தி. எதையும் கேட்க தயாரா இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. கீர்த்தி, நான் பண்ணது எல்லாமே தப்புதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெண்மதி இப்படி மோசம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு எல்லா விதத்திலயும் உடந்தையா இருந்துட்டு உண்மை தெரிஞ்சதும் பழைய தூக்கி அவ மேல போடுறியா? உன்னெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும்டா. தயவு செஞ்சு என் பின்னாடி வர வேலையை விட்டுரு. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. போதும் உன்னோட நாடகம். இதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு சாப்டர். கீர்த்தி, நான் சொல்றது கேளு. கீர்த்தி, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு சொல்றியோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ப்ளீஸ் கீர்த்தி. கீர்த்தி, கீர்த்தி, ரிசார்ட்ல நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கீர்த்தி, அவங்க வர்றதும் எனக்கு தெரியாது. நான் ஒன்னும் அவளை வர சொல்லல. கீர்த்தி, நம்மள அவ பிரிக்கிறதுக்கு தான் எங்க வீட்டுல தங்கியிருக்கான்னு எனக்கு தெரியாது. போக இடம் இல்லாம நிக்கிறான்றதுக்காக தான் நான் தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன். அதுக்கான தண்டனையை அவ எனக்கு கொடுத்துட்டா. அவளை நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் அவ இனிமே வரவே மாட்டேன். கீர்த்தி, சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாரி கீர்த்தி, நான் வேணுனே பண்ணல. வண்டியா கீர்த்தி?
ना सुल्टर के क्यों मर गया? इन्हें कुछ पुरुष के किर्ती, नहीं लेना ना सत्तर बन। ये किर्ती अभी पंडा, अधीन उनके पुरी वे मटी। कोई ये बिड़ा? Hey, इन्हें बनी थी क्या? इन्हें प्रश्न क्या? Sir, ये वे इन्हें तोल्ला पंडा। नडा, इन्हें बनो उनके। Sir, इंगे तप्पा नहीं चित्र की sir, नांगे रेड़ी पेर लव वसे इंगे रेड़ी पेर कल्याण आऊँ पुरी। इन्हें माँ, ये वे इप्पी सोल रहा? आदला इल्ल sir, ये वम पोई सोल रहा। Sir, इंगे रेड़ी पेर की चिन्ने संडे sir, आदला लगा हम अप्पी सोल रहा। इल्ल sir, ये वे यार ने एक तेरी आदत। किटी, ये न तोल्ला पन रहा। यूटी सी मरले या? अंडीची कई गला उड़ चुला, रास्कल। वो यार सोल रहा? स्टेशन ले बच्चों ने लाड़ंग ट्रवा, आपदा उन्ना मधेरी आलंग वगलाम बुत्ती ओरो। वन साइड अल ओपन वेनी दे, अपरन टार्चर पन रहते। वन क कुड़गरे पनिशमेंट ले, इनी में यवन उन्ना मधेरी पन कुड़ा दिरा, बना। कीर्ति, कीर्ति ना सोल रहे केल कीर्ति, ए, आरा ना। कीर्ति, कीर्ति मुल्टा सोले। उधर उस नपुरी आदे ना सोल रहे केल, ये त्या उन्नी ला। कीर्ति, ना यंदे तप्पू पन ले। என்ன நம்பு வாடா انا வண்டில ஏறா கீர்த்தி ஏற வண்டில கீர்த்தி இவங்கள்ட்ட சொல்லு உள்ள போ ஏற வண்டில கீர்த்தி ஏய் ஏறா கீர்த்தி ஏற வண்டியா கீர்த்தி என்னடி ஒரே அடியா தெரியாதுன்னு சொல்லிட்ட அப்பதான்டி இனிமே அவன் வழியில வர மாட்டான் இந்த பனிஷ்மென்ட் அவனுக்கு தேவைதான் வா இந்த பையனோட வீட்டுக்கு சொல்லி அனுப்பிட்டீங்களா சொல்லிட்டேன் சார் வந்துட்டு இருக்காங்க சார் பாவம் சார் அந்த பையன் இவன் சொல்றதெல்லாம் நம்பி நீ பரிதாபப்படாதயா இந்த மாதிரி பசங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஐயோ ஐயோ என்ன கொடுமை இது இந்த புள்ளை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே என்னடா ஆச்சு அம்மா இவங்கமா வாங்கமா ஐயோ दिवांग माँ, यार तू वों पायना? हाँ मसर, ये पढ़ लेता। अब ये अन्ने तापु पन्ना ने ये पढ़ी अड़ चौकर बच्चर किंग सर। वों पायें पन्ना तापु के, अब ने नांगा तू कल दाम पोड़ रखनो। आना आधी काना सत्ता इन्नो वरला। रोटला पोरा पुण्य किटा तगरार पनी ड्रिका। क्या टा अब अपनोंडे लवरा? यार सर कीर्तिया। ओ, उंगल कुंदरी माँ, अप्पा इवा அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பலமுறை பண்ணிருக்கானா? அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சார். அவ இவனை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாலே. சார், அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை சார். அதனால அந்த கோவத்துல சொல்லிருப்பா. என்ன சார் விசாரிக்கிறது இல்லையா? அவ மேல இப்படி கைய வச்சிருக்கீங்க? என்னது விசாரிக்கிறது? பட்ட பகல்ல பார்க்குக்கு பக்கத்துல திருப்பம் இல்லாத பொண்ணு கிட்ட போய் தகராறு பண்ணி அவள ரோட்ல தள்ளறான். அவ திரும்ப இவன அடிக்குறா இதுக்கு மேல என்னது போய் விசாரிக்கிறது இங்க பாருங்கமா ஒரு பொண்ணோ பொம்பளையோ அது யாரா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி இல்ல லவரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பப்ளிக்ல தகராறு பண்ணா விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல அடிச்சு உள்ள தள்ளிடலாம் இங்க அதான் நடந்துருக்கு அவ கட்டிக்க போற பொண்ணு சார் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அதுக்காக தான் இவன் அப்படி பண்ணிட்டா சார் இவனும் இதே தான் வந்தது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் எங்களால எதுவுமே செய்ய முடியாது எப்பயார் போறத தவிர வர வழி இல்ல. நீ இப்படி சொன்னா எப்படி? என்னனமா பண்ண சொல்றீங்க? ஏய் புரியல. டேய் மச்சி என்னடா ஆச்சு? சொல்றா என்னடா ஆச்சு? என்னமா ஆச்சு? பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருடா. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் என்னதடா சொல்லுவேன்? கீர்த்தி கிட்ட இவன் ஏதோ தகராறு பண்ணானாம். அவ இவன தெரியாதுன்னு சொல்லிட்டாளாம். அதுக்கு ஏ புள்ளையே இப்படி அடிச்சிருக்காங்கடா. கீர்த்தி சிங்ல புடிச்சிட்டு வந்திருக்காங்க. டேய் அறிவு இருக்கடா உனக்கு? அவன அவன் அவாய்ட் பண்ணிட்டு போறானே திரும்ப அதுக்கு பின்னாடி போற நினைச்ச இப்படி ஏதாவது பண்ணுவானே ரசாட்ல அவள தெரியாதுன்னு நீ சொன்னதுக்கு பழி வாங்கிட பாத்தியா சொன்னேனடா பொறுமையா ரூம்ல சேர்த்து வைக்கறானே அவசரப்பட்டு சார் அந்த பொண்ணுக்கு நான் நல்லா தெரியும் சார் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஏதோ கோவத்துல மேல இப்படி கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கா சார் எங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்ல அந்த பொண்ணு சொன்னதுனால தான் புடிச்சிட்டு வந்தோம் அவங்க சொன்னா விட்டுறோம் அந்த பொண்ணு இங்க வந்து சொல்லணும் அதுக்கு ஏற்பாடு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லனா இடத்த காலி பண்ணுங்க சார் அவ தான் கோவத்துல இருக்கானு சொல்லிட்டு இருக்கோல அவ எப்படி சார் சொல்லுவா ஏ புள்ளைய விட்டுடுங்க சார் மா
எல்லாரும் வீட்டுக்கு போங்கமா. உன்னை இப்படி விட்டுட்டு நாங்க எப்படிடா வீட்டுக்கு போக முடியும்? என்னடா பேசுற நீ? நான் செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை கொடுத்திருக்கா. எனக்கு இது சந்தோஷம்தாம்மா. நீங்க போங்க. லூஸ் மாதிரி பேசாதடா. அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்ணிட்ட? தண்டனை கொடுத்துட்டாலாம் தண்டனை. சார், அவங்க ரெண்டு பேத்துக்கு நிச்சயதார்த்தத்து கூட பத்திரிக்கை அடிச்சா சார், அதை காட்டட்டா? அவனை விட்டுருங்க சார். கல்யாணமே ஆயிருந்தாலும் விட முடியாது. அந்த பொண்ணு வந்தால் ஒழிய வெளியே விட சான்ஸே இல்ல. சரி, நீங்க கிளம்புங்க. நாங்க இவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். அங்க வக்கீல வச்சு வெளியெடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் வேணாம் சார். அப்படின்னா போயே அந்த பொண்ணை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து இவனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அப்ப நாங்க இவனை விடுறோம். அம்மா, நீ அவளுக்கு உடனே போன் பண்ணு, பேசுமா. நீ போன கட் பண்றாடி. மறுபடியும் ட்ரை பண்ணுமா. அவ போன் எடுக்க மாட்டேங்கிற. அவ பேச மாட்டாமா. நீ போன் எடுத்து கூட பேசலையம்மா. அப்படி என்னமா நாங்க உனக்கு கெடுதல் செஞ்சோம்? உங்க எல்லாருக்கும் சேர்த்து வச்சுதான் உங்க பையன் செஞ்சுட்டானே, இதுல நீங்க வேற தனியா செய்யணுமா? அவன் செஞ்ச தப்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கீர்த்தி. இன்னும் சொல்ல போனா அவனுக்கே அதுல சம்பந்தம் இல்ல. மறுபடி நான் அதே விஷயத்த மாத்தி மாத்தி பேச விரும்பல. தயவு செஞ்சு எனக்கு அதை ஞாபகப்படுத்த வேணாம். நாங்க அதை பத்தி பேச வரல கீர்த்தி. நீங்க எதை பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அத பத்தியும் நான் பேச விரும்பல. என்னமா இப்படி சொல்ற? அங்க அவன போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கம்மா. கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்றாங்க. அவன் செஞ்ச தப்புக்கு சட்டம் தண்டனை கொடுக்க விரும்புது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தான் காதலிச்ச பொண்ணே கண்டுக்காம போறாளேன்னு அவ பின்னாடியே சுத்தினது தப்பா? அதுக்கு யாராவது தண்டனை கொடுப்பாங்களா? அதெல்லாம் தப்பில்ல. காதலிக்கிற பொண்ணு பின்னாடி சுத்துறது தப்பில்லதான். ஆனா காதலிக்கிற பொண்ணு பக்கத்துல இருக்கிறப்போ எவ்வளோ ஒருத்தி பின்னாடி சுத்துனது மட்டும் சரியா? கீர்த்தி, அதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப டைம் இல்லம்மா. அங்க அவனை குற்றவாளி மாதிரி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. கீர்த்தி, பிடிவாதம் பிடிக்காத. அவனை காப்பாத்து. இனிமே உன் பின்னாடி வராம நாங்க பாத்துக்கிறோம். பிளீஸ் கீர்த்தி. நீங்க என்ன பாத்துக்கிறது? இனிமே அவன் என் பின்னாலேயே வரமாட்டான். அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சாதான் அவன் திருந்துவான். நீங்களும் சமாதானம் பேச வர மாட்டீங்க. இல்லம்மா, என் புள்ள மேல கொடுத்த கேஸ நீ வாபஸ் வாங்கிக்கோமா. நாங்க இனிமே வரவே மாட்டோம். இல்ல, என்னால முடியாது. நான் கேஸ வாபஸ் வாங்குறதா இல்ல. அம்மா, வாங்க நம்ம போலாம். இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. உண்மையா காதலிச்சிருந்த விஷயத்த சொன்னதும் ஓடி வந்திருப்பான். டைம் பாஸ் காதலிச்சிருக்க போல இருக்கு. முரளி, உண்மையை சொன்ன வலிக்குதில்ல கீர்த்தி. நீ புத்திசாலி. எப்படி அவனை கழட்டி விட்டுட்ட? பாவம் முட்டாள் உன்னையே நினைச்சிட்டு இருக்கான். நீதான் வேணும் லோலோன்னு அலையிறான். ரொம்ப பேசாத முரளி. உன் ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவன் தெரியாத மாதிரி ஏன் மேல தப்பு சொல்லாத? அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும். அப்படி நிரூபிச்சாதான் அவனை காதலிப்பேன்னா அதுக்கு பேர் காதல் இல்லை. அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிறது, பார்க்கு பீச்சுங்க சுத்துறது, சண்டை போட்டுக்கிறது, சேர்ந்துக்கிறது, இதுதான் காதல்னு சொல்றியா? என்னடா இவெல்லாம் காதலை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறியா? நான் காதலிச்சதில் தான், ஆனால் எத்தனையோ காதலை பார்த்துருக்கேன். தான் காதலிச்சவன் எப்பேற்பட்ட திருடனா குலகாரனா அயோக்கியனா இருந்தாலும் வாழ்ந்த அவனோட தான் வாழ்வேன்னு வாழ்ந்துட்டு எத்தனையோ பொண்ணுகளை பார்த்துருக்கேன். ஆனால் நீ உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தவன் மேலே யூ டீசிங்கன்னு பொய்கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளியிருக்கேன்.
இதுக்கு பேர் காதலா? உன் பணக்கார புத்தியை காட்டிட்டே இல்ல. கட்டுனா கிறிஸ்தா கட்டுவன் அப்பனை காட்டின பிடிவாதத்திலையும், இப்ப உள்ள இருக்கான் அவனை காப்பாத்துன்னு கூப்பிடுறப்ப நீ வராம காட்டுற பிடிவாதத்திலையும் சுத்தமா காதல் தெரியல கீர்த்தி. உன் ஆணவமும் அகம்பாவமும் தான் தெரியுது. அம்மா யோகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வாங்க போலாம். போய் என்னடா பண்றது, அவனை வெளியில விட மாட்டாங்களேடா. நம்மால என்ன முடியுதோ அதை பண்ணலாம், வாங்க. என்னடா இப்படி சொல்ற? அம்மா கவலைப்படாதீங்க, நான் அவனை வெளியில கூட்டு வரேன், வாங்க போலாம். கீர்த்தி என் பிள்ளைய காப்பாத்துமா? அம்மா இவர் மனுஷனை இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன்ல அவனை வெளியில கொண்டு வரேன்னு, வாங்க போலாம். கீர்த்தி நீ பண்ணது தப்பு. என்ன நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ற? ஆமா கீர்த்தி, நீ எதுக்காக கிருஷ் போலீஸ்ல புடிச்சு கொடுத்த? பின்ன என்னண்ணே, எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது? அதான் போலீஸ்ல எழுத்துட்டு போய் ரெண்டு தட்டு தட்டினா என் பின்னால வரமாட்டான்ல? கீர்த்தி என்ன பேசுற நீ? முரளி உன்னை பத்தி சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. அவனுக்காக நீ என்னையே தூக்கி போட்டு போனவ, இப்ப அவனையே தூக்கி போட்டு வந்திருக்க. ஆரம்பத்துல நான் சொன்னப்பவே விட்டுருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? ஏதோ ஒரு மயக்கத்துல நான் அவன் பின்னாடி போயிட்டேன். மயக்கம் தெளிஞ்சு நீ திரும்பி வந்துட்ட, அது சரிதான். ஆனா அவனோட மயக்கம் தெளியலையே. இப்ப தெளிஞ்சிரும், தெளிய வச்சு அனுப்பி வைப்பாங்க. மயக்கம் தெளியும், ஆனா கோவம் அதிகமா. டெய்லியும் நீ பேப்பர்லாம் பாக்குறதே இல்லையா? பட்டப்பகலில் பெண் வெட்டி கொலை, பஸ் ஸ்டாப்பில் காதலி முகத்தில் ஆசிட் ஊற்றிய பழைய காதலன்னு பேப்பர்ல வந்துகிட்டு தானே இருக்கு. இது எல்லாமே காதலிச்சவன் நம்மளை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாலே தான் நடக்குது. அதுக்கு நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்க சொல்லல, அழகா கழட்டி விட பாரு. நீ எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இரு. அவன் பின்னாடி வரானு நீ ரியாக்ட் பண்ணிட்ட, இது எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொண்டு வரணும் உனக்கு தெரியல. நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததால அவன் நெகட்டிவ் ஆகலாம், அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நெகட்டிவ் ஆகலாம். அதுல அவங்க ஏதாவது முட்டாள்தனமா பண்ணாங்கன்னா அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது? அவன் ஒண்ணு பண்ண நாம ஒண்ணு பண்ணன்னு இனிமிட்டி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அவனையும் அவன் குடும்பத்தையும் என்னால தடுத்து நிறுத்தவே முடியலண்ண. கீர்த்தி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கத்துக்கோ, கம போட்டு இப்படி வளர்த்துக்கிட்டே போகாத. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் நீ ரிட்டர்ன் வாங்குறதா நல்லது. மறுபடியும் அவன் வருவான்ண, அவன் ஃபேமிலி வரும், அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு கதறுவாங்க, காலை புடிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குண்ணா. அவங்க யாருமே உன் பக்கம் திரும்பி பார்க்காத மாதிரி நான் பண்றேன். அது எப்படி நான் நடக்கும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எவ்வளவுண்ணே? 100 கொடுங்க சார். என்ன அம்மா, வாங்க போலாம். வந்து என்னடா பண்றது? கிருஷ்ணா எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. கீர்த்தி இப்படி கைய விரிச்சிட்டாலே, இந்த போலீஸ்காரங்க அவ வந்தாதான் விடுவேன்னு சொல்றாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா கொஞ்சம் அமைதியா இரு. நீ திட்டுறது அந்த இன்ஸ்பெக்டர் காதுல விழுந்தா எல்லாத்துக்கும் சேர்த்து கிருஷ்ணா தான் அடிப்பாங்க. நான் இப்ப என்னடி பண்றது? அம்மா அங்க என்ன நடந்ததுன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவோம், அவரே யோசிச்சு ஏதாவது ஒரு வழி சொல்லட்டும். வாங்க. அவர்தான் அப்பவே சொல்லிட்டாரேடா அந்த பொண்ணு வந்தாதான் கிருஷ்ணா விடுவேன்னு. அவர்கிட்ட பேசுவோம்மா, கிறிஸ்த வெளியில கொண்டு வர வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேப்போம். வாங்க. இது ரொம்ப அநியாயமா இருக்குடா. பொம்பளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆம்பளைங்க வெளியவே வர முடியாதுன்னா எல்லா பொம்பளைங்களும் அவங்களுக்கு பிடிக்காத ஆம்பளைங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடலாமே. அம்மா பேசி என்ன பிரயோஜனம்? வாங்க உள்ள போவோம். வாமா வாங்க. அந்த பொண்ணு வரலையா சார்? அவ என் பிள்ளைய பழி வாங்கணும்னு நினைக்கிறா சார், வரமாட்டேன்னு சொல்லிட்டா.